இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒருவர் ரூபாய் இரண்டாயிரத்தி அறநூறை மூன்று வெவ்வேறு பகுதிகளாக நான்கு சதவிகிதம் ஆறு சதவிகிதம் மற்றும் எட்டு சதவிகித தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் ஒரு வருட முடிவில் மூன்று வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனிவட்டி பெறுகிறார் எனில் நான்கு சதவிகித வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்ன இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல தனிவட்டிக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன் ஐ ஈக்வல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் என்னுங்கிறது காலம் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு வருட முடிவில்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்று அப்ளை பண்ணி பெருக்கினா மற்ற நம்பர் தான் ஆன்சராக வருமே தவிர ஒன்று வராதுல்ல ஸோ அதனால் அந்த ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த எண் எனக்கு தேவையில்லை சரி இப்போ பி பார்ப்போம் பிங்கிறது என்னது அசல் அசல் அப்படிங்கிறது இங்கே இந்த இரண்டாயிரத்தி அறுநூறு கிடையாது ஏன்னா அசலை நம்ம மூன்று அசலாக பிரிச்சிட்டோம் முதல் அசலை நான் பி ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன் இரண்டாவது அசலை நான் பி டூ அப்படின்னு வச்சுக்கிறேன் மூன்றாவது அசலை நான் பி த்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ நமக்கிட்ட மூன்று அசல் இருக்கு இந்த மூன்று அசலுக்கும் ஆர் அதாவது வட்டி விகிதம் மூன்று வட்டி விகிதங்கள் இருக்கு மொதல் அசலுக்கு நாலு சதவிகிதம் ஸோ இது பெருக்கள் நாலு பை நூறு அடுத்த அசலுக்கு ஆறு சதவிகிதம் ஸோ இங்க பெருக்கள் ஆறு பை நூறு அடுத்த அசலுக்கு எட்டு சதவிகிதம் ஸோ இங்கே பெருக்கள் எட்டு பை நூறு இப்போ நாம் மூன்று வகையான தனி வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூன்று வகையான வட்டிகளும் ஒரே அளவான வட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே அளவான வட்டி அப்படிங்கறனால இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நான் நூறால் பெருக்க போகிறேன் பெருக்கனால் இந்த நூறு கேன்சல் ஆகிடும் இந்த நூறும் கேன்சல் ஆகிடும் இந்த நூறும் கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் ரெண்டால் வகுக்கிறேன் வகுத்தா இங்கே ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது ரெண்டு பி ஒன் ஈக்குவல் டூ மூணு பி டூ ஈக்குவல் டூ நாலு பி த்ரீ இருக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பி ஒன் ஈக்குவல் டூ மூணு பி டூவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதில் பி ஒன் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் இருக்க அந்த பக்கம் உள்ள மூணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பி டூ ஈக்குவல்கிட்ட தாட்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும் அதே போல் இந்த ரெண்டு ஈக்குவல்கிட்ட தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல் ஆகிடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது இந்த ரெண்டு ஜோடியும் எடுத்துக்கிறேன் அதாவது நாலு பி த்ரீ ஈக்குவல் டூ மூணு பி டூ அப்படிங்கிற இந்த ஜோடியை எடுத்துக்கிறேன் இதில் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் பி த்ரீ ஈக்குவல் டூ மூணு அப்படியே இருக்கட்டும் இந்த பி டூ இந்த பக்கம் வந்தால் ஆகிடும் இந்த நாலு அந்த பக்கம் போனால் ஆகிடும் இப்போ ஒரு விஷயம் கவனிங்களேன் இங்கேயும் கீழே உள்ளது பி டூ தான் இங்கேயும் கீழே உள்ளது பி டூ தான் ஆனால் இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டை நாலாக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் ரெண்டால் பெருக்கணும் ஸோ இங்கே ஆறு இங்கே நாலு இப்போ கீழே உள்ள பி டூ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு நாலுன்னு இருக்குது ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பி ஒன் விகிதம் பி டூ விகிதம் பி த்ரீ இதனுடைய ஆன்சர் இங்கே ஆறு டூ பி டூக்கு நாலு டூ பி த்ரீக்கு மூணு அப்போது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற இந்த தொகையானது ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற இந்த தொகையானது பி ஒன்னுக்கு ஆறு பங்கும் பி டூக்கு நாலு பங்கும் பி த்ரீக்கு மூணு பங்கும் போயிருக்கு ஆக மொத்தம் இங்கே எத்தனை பங்கு பதிமூன்று பங்கு போயிருக்கு இந்த பதிமூணு பங்குல எத்தனை பங்கு பி ஒன்றுக்கு ஆறு பங்கு ஸோ ஆறாவை பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு பி ஒன்னோட ஆன்சர் கிடைச்சிடும் நான் ஏன் பி ஒன்னோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா நான்கு சதவிகித வட்டி வரக்கூடிய அந்த தொகையை நான் பி ஒன் அப்படின்னு எடுத்துருக்கேன் ஸோ இப்போது பதிமூணால் இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு இரநூறு கிடைக்கும் இரநூறை ஆறால் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு கிடைக்கும் ஸோ நான்கு சதவிகித வட்டி வீதத்துக்கு செய்த முதலீடு ஆயிரத்தி இருநூறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்